அந்த வெண்ணை சொன்னேன்னா அவங்க நல்ல ஒரு ஒரு டாமினண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறான் இல்லை தோசையில் போடுறதுல. ஆனியன் ப்ளஸ் கேரட் ஃப்ளேவர் தான் அப்பா ட்ரூல் ஆகுதுங்க. அப்படியே செம்ம மேட்ரு இருக்குது. ஆக்சுவலாக கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். பியூரான ஒரு பெப்பர் ஃப்ளேவருங்க, அப்படியே நறுக்குன்னு இருக்குது. ஆக்சுவலாக நல்ல காரம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி பெரிய கடைவீதியில் இருக்க அன்னபூர்ணை டிஃபன் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த பெரிய கடைவீதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோசை கடைகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்மளும் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். எல்லாம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலே இருக்கும். நம்மளோட ஃபாலோஸ் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் கேட்குறீங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதில் ஒரு நிறைய பேர்கிட்ட கேட்டு இந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்திருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் ஒரு 60 வருஷம் ஒரு பழைய கடை. தோசை வெரைட்டி 10 டைப்ஸ் ஆஃப் தோசை வச்சிருக்காங்க. அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி எல்லாமே டிஃபன் கிடைக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் ட்ரை பண்ண எப்படி சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. டூட்ஸ், ஆக்சுவலாக வந்து கடைக்குள்ளே வந்துட்டு ஓவரால் எல்லா சாட்டையும் எடுத்து மொத்தமாக குறைச்சிட்டோம். கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே பார்சல்ஸ் தான் அதிகமாக போகுது. இங்கே சாப்பிட்றவங்களாம் மேக்ஸிமம் ஒரு 2-3 பேர் தான் நாங்கள் வந்துலேருந்து சாப்பிட்ருப்பாங்க. பார்சல்ஸ் 30-40 தோசை பறக்குதுங்க. நாங்கள் இந்த ஒரு தோசை ஒரு போகிறதுக்குள்ளேயே ஒரு 4 தோசை ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பங்கமாக இருந்த அந்த ஃப்ளோ வந்து தென் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டெம்பிள் இருக்குல்ல அது பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பில்லர்லாம் ராக் பில்லர் ஒரு ஹெரிட்டேஜ் ஃபீல் இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ப்ராப்பரான வயிறுகள் உட்காந்து சாப்பிடுவோம்ல, சீரகம் சீர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ என்னென்ன தோசை இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொடி தோசை, லைக் பொடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக தூவி விட்டாங்க. இது தக்காளி தோசை, இட்லி பெப்பர் ஃப்ரை, இது நல்லா ஆவி பறக்க செம்மையாக இருக்குது. பக்கத்தில் வரும்போது அப்படியே அது நெடி ஏறுது எனக்கு. பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பம், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடியூர் சொல்கிற மாதிரி இந்த ஒரு கிண்ணம் நிறையா மாவு எடுத்து பெரிய ரவுண்டு இல்லாமல் சின்ன ரவுண்டு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கேரட்லாம் போட்டால் ஒரு பொடி தோசை. சரி, இது கருவேப்பிலை பொடி தோசை வந்து பார்த்தீங்கன்னா லைக் கருவேப்பிலை போட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா நார்மல் பொடி தோசை நல்லா அப்படியே பரப்பர பரப்பரப்பரன்னு போட்டு தூவி விட்டுருக்காங்க. பொடியை ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ட்ரை பண்ணுறோமா? பொடி அருமையாக இந்த தட் ஃப்ளோ அந்த டூ சூப்பராக இருக்கு. இங்கே இந்த சாப்பிட்ல பார்த்தீங்கன்னா எல்லா தோசையிலையுமே வெண்ணெய் வந்து மேண்டேட்டரியாக ஊற்றுறாங்க. ஸ்டார்டிங்லேயே இந்த ஆயில் ஊற்றிட்டு அடுத்த இதே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தான். அதோட அந்த அருமை வந்து பார்த்திங்கன்னா சும்மா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக ரொம்ப வெண்ணெய் போட்டுற மாட்டாங்க, லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு வெண்ணெய் போடுறாங்க. அதோடய வாசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவர் எடுத்து பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா பொடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாம்பார் ட்ரை பண்ணலாம் தோசைக்கு. எப்போதுமே இந்த ஐயர் கடை சாம்பார்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும் சாப்பிட்றதுப்போ. ட்ரை பண்ணுறேனே சொல்லிடுறேன் இப்போ. பருப்பு ஃப்ளேவர் நல்லா டாமினண்ட்டாக, அப்பா டாமினண்ட்டாக இருக்க ஒரு சாம்பார். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாருங்க, சும்மா பேருக்கு அந்த இது மட்டும் இல்லாமல் அந்த ஐயர் கடையும் ஒரு அந்த ஐயர் ஹோட்டல் எல்லாத்துக்கும் போனால் ஒரு சாம்பார் ஃப்ளேவர் இருக்குது, அந்த ஃப்ளேவர் இருக்குது இதில். அருமையாக இருக்குது. ஆனால் நான் இதுக்கு வந்து இந்த பொடி தோசையை வெறுமனை ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்படின்னா வந்து நீங்கள் வெறுமனை சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குது. இந்த சாம்பாரோட சாப்பிடும்போது சாம்பாரோட ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெறுமனை தோசை சாப்பிட்ற போது அந்த பொடி உங்களுக்கு பிடிக்கும். இவ்வாறு பொடி லவர் அப்படின்னா நீங்கள் தினேஷ் வந்தாலும் அவ்வளோ தான் குதிச்சிருப்பான். ஏன்னா அவங்க பொடி ரொம்ப பிடிக்கும். பொடி தோசை பிடிக்கிறவங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. தக்காளி தோசை இஸ் நாட் லைக் தக்காளியை போட மாட்டாங்க, தக்காளி சட்னியே போட்டு தராங்க. இதில் தௌலத்தா நீ வருங்க.
ஃபுல்லாக தக்காளி சட்னி. அப்பா பிக்கும் போதே வாசம் தூக்குதுங்க பாருங்களேன். இது ஃபுல்லாக தக்காளி சட்னி உங்களுக்கு. ட்ரை பண்ணுறோமா அப்பா? இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுற தோசை. போட்டு எப்படி இருந்தாலும் மினிமம் 20 to 30 minutes இருக்கும். அதோட வாசம் இருந்தாலுமே அப்படி இருக்குங்க. கம்ப்ளீட் சட்னி தான் பங்கம். அந்த சூடெல்லாம் சாப்பிட்றதுனா மிரட்டி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது. வெறும் சட்னிங்க பாருங்கள், வெறும் சட்னி தான். அந்த தக்காளி சட்னியோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது இதில். அருமை. சொல்ல சொல்ல நான் மிஸ் பண்ண நினைக்கிறேன். சொல்ல சொல்ல சாப்பிட்ருந்தோம்னா தெருக்கி விட்டுருப்பான். நம்ம தான் எல்லா வசதியும் பங்கு சொன்னால் போட சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னா, இருங்க ப்ரோ எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னும். அதனால அதோட டேஸ்ட் நான் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணுறேன். இட்லி கொத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக அந்த வெங்காயத்தை பிச்சு போட்டு அழகாக அப்படியே போட்டு கொடுத்துறாங்க. இந்த பக்கத்துலேயே போக முடியல, ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பெப்பராக. அந்த வாசம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கெல்லாம் எரியுது எனக்கு. செம்ம வாசமாக இருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டுப்போம். கொத்து பரோட்டா, கொத்து இடியாப்பு, கொத்தெல்லாம் ட்ரை பண்ணுறோமா? ஓ சளி பிடிச்சிருக்கவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா வச்சுக்கங்க, இது அப்படியே சளி இறங்கிடும். நல்ல பியூரான ஒரு பெப்பர் ஃப்ளேவர் இருங்க, அப்படியே நறுக்குன்னு இருக்கு. ஆக்சுவலாக நல்ல காரம், நல்ல காரமா. இந்த வெங்காயம்லாம் பெருசாக நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்பே பண்ணல, பங்கமாக இருக்கான். பொடி நல்ல நல்ல மிக்சடான ஒரு பொடி, நல்ல நைஸாக இருக்குது. அப்படியே வாய் ஃபுல்லாக அப்படியே வந்து ஹோல்சமாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு காரமாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பெப்பர் இட்லி கொத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி எடுக்கலாம். தேங்காய் சட்னி அப்படியே சென்டராக ஊற்றி விட்டு போகலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த காரத்தை வந்து இந்த தேங்காய் சட்னி அரெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்காய் சட்னி சூப்பர், நல்லா வீட்டில் இருக்கிற சட்னி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம் இருக்குது, நல்லா பிரீசி ஊத்தாப்பம். அவர் ஊத்தாப்பத்துக்கு டைரெக்டாகவே மேலே சாம்பார் ஊற்றி எடுத்துடலாம். நிறையா போடுறாங்க ஆனியன், நல்லா அள்ளி தெளிச்சு விட்றாங்க அவங்க வீட்டுக்கு. சாப்பிடுமா? நல்லா சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. நிறைய ஆனியன் இங்கே பாருங்களேன், எடுக்க முடியல. இங்கே பாருங்கள் முடியல, அவ்வளோ ஆனியன் இருக்குது. இதில் உள்ள வரையுமே ஆனியன் இருக்குது, நிறைய ஆனியன் போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எஸ் பங்கம். பக்கத்தில் அப்படியே இங்கே வந்து எனக்கு இதுதான் ஃபேவரட்டாக அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா இட்லி பொடி, ஆனியன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரட் எல்லாமே போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மேக்கிங் இதோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன். இது இட்லி பொடி இருக்கா ஆல்ரெடி. என்னதான் இவ்வளோ இட்லி பிடி போட்டிருந்தாலும் கேரட்டோட ஸ்வீட்னஸ் அப்படியே அமுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். டாமினண்ட்டாக இருக்கான் அந்த இட்லி பிடியோட காட்டத்தையும் வெளில விடாமல் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. தோசை சாப்பிட்றதுக்கு அது ஸ்வீட்டாக எதுவுமே போடாமல் தோசை ஸ்வீட்டாக சாப்பிட்ணா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்ட்னா இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தெரியும் எனக்கு. பட் இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நாசம் இந்த ஆனியன் ப்ளஸ் கேரட் ஃப்ளேவர் தான் பா ட்ரூல் ஆகுதுங்க. அப்படியே செம்ம மேட்ரு இருக்குது. ஆக்சுவலாக கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். கேரட் ஆனியன் பொடி ஊத்தாப்பம், ஸோ ஆசம் பங்கம். இப்போ தான் தெரியும் ஏன் தலையை மடி வந்து அந்த கேரட்லாம் போடும் தோசை சொல்கிறாங்க அப்படின்னு. பங்கமாக இருக்குது, எதுவுமே தேவையில்ல, எதுவுமே இல்லாமல் நான் சாப்பிடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ செக்ஷன் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தோசை நல்லா அங்கே பண்ண அப்படியே ஹோல்சமாக தூவி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் இருங்க அப்படியே எடுப்போம். யா வாரே வா பாருங்க, ஃப்ளேவர் வாஸ் அல்டிமேட். அந்த ஒரு வாசம் இருக்குது, அந்த நெய், அந்த வெண்ணெய் சொன்னேன்னே அவங்க நல்ல ஒரு ஒரு டாமினண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறான் அதில் தோசையில் போடுறதுல. சூப்பராக எல்லா தோசையும் சாப்பிடும்போது தென் இந்த பொடிக்குன்னு ஒரு அரோமா இருக்குது. சொல்லுங்க இதுதான் மேட்ரு. மேலே தக்காளி சட்னி. ஆஹா
யோசிச்சிருக்கலாம் இன்னும் சாம்பாரும் ஊற்றுற சட்னி ஊற்றுற சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எல்லாமே ஃப்ளேவர்டு ஐட்டம், ஒவ்வொன்றுமே பொடி தோசை, பெப்பர் கொத்து, ஒவ்வொன்றுங்க அது அதுக்கான ஃப்ளேவர் இருக்கா. நம்ம அதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃப்ளேவரில் வந்து டாமினன்ட் இருக்கும், இந்தோட டாமினன்ட் இருக்கும். ஸோ நான் அதனால் எப்போது மேக்ஸிமமாக அதை ட்ரை பண்ண மாட்டேன். எதுலேயுமே வந்து ப்ளைனாக சாப்பிட்றப்போ அதோட ஃப்ளேவர் நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாது. அதனால தான் நான் அப்படி சாப்பிட்டேன். டூ சஜா தோசை முடிஞ்சு நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்ச தோசை வெட்டிச்சு என்ன அப்படின்னா, அந்த கேரட்டு ஆனியன் போட்டு ஒரு தோசை போட்டிருந்தாங்க, வடிவில் சொல்கிற மாதிரி அந்த காம்பினேஷன் தோசை அருமை, மஸ்ட்ரை தோசை அப்படின்னு சொல்லுவேன் திருச்சியிலேயே. தென் அந்த நார்மல் பொடி தோசை சூப்பராக இருந்தது, அப்புறம் இட்லி அந்த பெப்பர் கொத்து அது சூப்பராக இருந்தது, அப்புறம் என்னென்னது கருவேப்பிலை பொடி தோசை. இது இந்த நாலு வெரைட்டிஸ் அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீ அங்கே போனீங்க இந்த நாலு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கம்பெனி சொல்லுவோம். பிளாக் தமிழா அண்ட் அரவிந்தன் வச்சுமா, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.